ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ரெஸ்டாரண்ட் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அங்கே வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நோன்பு பெருநாள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது, சரி நம்ம ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஈவினிங்காக வந்து கிளம்பி போயிருந்தோம். போகலாம் போகலான்ட்டு கிளம்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமிங் வந்து சரியாக அமையாது. சரி ஒரு நாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து போயிருந்தோம். இங்கே வந்து மந்தி சாப்பாடு வந்து பொதுவாக வந்து ஃபேமஸு, ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன் இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. மெனு கார்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வந்து இங்கே சர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நல்லா வந்து கவனிச்சிருந்தாங்க. ரொம்பவும் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு சிதம்பரம் சைடு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த துபாய் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற சாப்பாட்டை விட இந்த துபாய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் வந்து அது ஒரு மாதிரி தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மந்தி சாப்பாடு அப்படின்னும் போது ரொம்பவும் வந்து டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சவன பாட்டிலுமே வந்து நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். நீங்கள் வந்து மட்டன் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சிக்கன் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஆர்டர் பண்ணிடணும். பண்ணிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட முடியும். ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கான ப்ளேஸஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து போய் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த கடை ரெவின்யூக்காகலாம் வந்து கிடையாது, நான் போயிருந்தேன் அதனால் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்லேயும் சாப்பாடு இருக்குது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் சாப்பாடுமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஆர்டர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அதிகமாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனால் இங்கே வந்து நம்ம உட்காந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கவனிச்சிக்கிறாங்க. எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸஸுமே வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சுருந்தாங்க, அது மேலே தான் வந்து ஜஹான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்றது, அப்படி சாப்பிடும்போது வந்து ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நம்ம தனித்தனியாக பிளேட்டில் சாப்பிட்றோன்னும் போது வந்து அது ஒரு ஃபீல் தான். ஆனால் இப்படி நம்ம ஃபேமிலியோடு போகிறோன்னும் போது எல்லோரும் ஒரே தட்டிலே உட்காந்து சாப்பிட்றது அதுவுமே வந்து அது ஒரு ஃபீல் தான். சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே போயிருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து தான் எங்களுக்கே வந்து சாப்பாடு வந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கனுமே வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன், பார்த்தாலே வந்து தெரியும் வீடியோஸு. சிக்கன் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெம்டிங்காக இருந்துச்சு, சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. நான் அதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கிறது முன்னாடி யாரும் கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து கை வைக்கல. அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பாட்டிலேருந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்ல ஒரு ஜூஸியாகவும் நல்லா வந்து க்ரில் பண்ணி சூப்பராக இருந்துச்சு சிக்கனு. ஒரே ஒரு பிளேட் மட்டும் நான் வாங்கிட்டு ஆஃபிங் மட்டும் தனியாக வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பிளேட்டில் வந்து தனியாக வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மந்தி சாப்பாடுன்னு போது அதில் வந்து மசாலாலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து சிக்கன் வடித்து செய்கிற தண்ணியில் தான் வந்து மந்தி சாப்பாடு செய்வாங்க, ரொம்பவும் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக வந்து சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு. எனக்கு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியல அப்படின்ட்டு ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோலி சோடாவுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். கோலி சோடாவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்லுன்னு நல்ல ஒரு ஸ்வீட்னஸாகவும் இருந்துச்சு. அதையுமே குடிச்சிட்டு ஃபைனலாக வந்து எங்களுடைய பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் வித் பாப்பாவோட. அதனால் வந்து போயிட்டு சாப்பிட்டு ஃபைனலாக ஒரு சவன பீமே குடிச்சிட்டு ஃபைனலாக வந்து கிளம்பியாச்சு. பில்லையுமே கட்டிவிட்டு வந்துட்டோம். ஆனால் ஃபேமிலியோடு நீங்கள் வரீங்க அப்படின்னும் கட்டாயம் வந்து இந்த சைடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் நேர்லேயே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கூட வந்து சாப்பிட்லாம். எங்களுடைய பில்லு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி நான் போனேன் அப்படின்றனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன், யாரோட மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக வந்து கிடையவே கிடையாது. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய பழக்கம் எப்படின்னா நாங்கள் எங்கேயாவது போகணும்னு கிளம்பிகிட்டே இருக்கோம், ஆனால் வந்து கிளம்பவே முடியாது அந்த இடத்துக்கு. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா சரி நம்ம வாங்க இன்றைக்கி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களுமே வந்து கிளம்பணும். ஸோ அதனால் போயிட்டு ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முந்தின நாள் ஒரு நாள் வந்து போய் சாப்பிட்டது, அந்த வீடியோ தான் கிளிக் பேக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மட்டன், ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.